ஹோம்மேட் இன்குபேட்டர் இப்போ தான் செஞ்சு முடித்தேன். நான் நம்ம குரூப்பில் நிறைய கேட்டேன், ரெண்டு மூணு தடவை கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து ஃபோன் பண்ணேன், அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதனால வந்து நானே செஞ்சேன். இது நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. இது இது பார்த்திங்கனாக்கா இதில் ஒரு 100 மூட்டை கெப்பாசிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. 12 வோல்ட் டிசி அடாப்டர், இதில் வந்து 230 வோல்ட்ஸ் இன்புட் கொடுத்தா 12 வோல்ட்டில் நமக்கு டிசியில் வரும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பெரிய சைஸ் அடாப்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் 1 அவுட்புட்டில் தான் வந்து நம்மளோட தெர்மிஸ்டர் சர்க்கியூட்டுக்கும் தெர்மோஸ்டாட் சர்க்கியூட்டுக்கும் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து 12 வோல்ட் டிசி ஃபேன் இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 12 வோல்ட் டிசி ஃபேன் உங்களுக்கு இருக்குது உள்ள. 12 வோல்ட் டிசி ஃபேனுக்கும் சேம் ஒரே அவுட்புட்டில் இருந்தால் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதோட ப்ரோக்ராமிங் செட்டப்பும் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் எப்போ செய்ய ஆரம்பித்தேனாக்கா அரவுண்டு ஒரு 9:30 தான் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ ஆக்சுவலாக முடிஞ்சு வேலை. இது வந்து ஒரு டிம்மர் சர்க்கியூட். இது யாருக்காவது வந்து இதாக இந்த டிம்மர் சர்க்கியூட் எப்படி செய்யணும் அப்படின்னா, இது போட்டீங்கன்னாக்கா பல்ப் வந்து ஃபியூஸ் போகிறது கம்மியாகும். ஒரு அடை பொறிக்கிறதுக்குள்ளே 4 பல்ப் 5 பல்ப் ஃபியூஸ் போயிடும். ஸோ இது போட்டீங்கன்னாக்கா பல்ப்பு ஃபியூஸ் போகாது. ஸோ பல்புக்கு போகிற லைனுக்கு நடுவில் இதை கொடுத்துட்டிங்கனாக்கா பல்பு வந்து ஃபியூஸ் போகாது. இது வந்து தெர்மோஸ்டாட்டு. தெர்மோஸ்டாட்டில் வந்து நான் வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். சென்சார் வந்து உள்ளே போகுது பாருங்கள். இப்போ வந்து திறக்கிறேன். உங்களுக்கு வந்து ஹீட்டு ஹீட்டான ஏர் வந்து வெளியாகி கூலிங் அதிகமாகச்சுன்னா அப்போ லைட் பல்ப் ஆன் ஆகும் பாருங்கள். T7.2க்கு நான் செட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 38 வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சராக செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கோழி வந்து அடை வந்து இவ்வளோ தான் இருக்கும். கோழி அடை உட்காந்து வந்து இவ்வளோ தான் டெம்பரேச்சர் இருக்கும். நம்ம தெர்மோஸ்டாட் இருக்குது. இதில் இன்னும் முட்டை வைக்கல நான். நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து முட்டை வச்சுட்டு என்கிட்ட ஒரு 20 முட்டை இருக்குது. முட்டை வந்து நான் உங்களுக்கு உள்ளே செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து உள்ளே எப்படி தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை அது நல்லா வேலை செய்யுது சரிங்களா. தேங்க்யூ.